வணக்கம் நண்பர்களே, நாம் நாள்தோறும் சிவபெருமானை வணங்கினாலும் பிரதோஷ காலத்தில் ஆலயத்திற்கு சென்று வணங்குவதே மிகவும் சிறப்பானது. பிரதோஷ காலத்தில் நாம் ஆலயத்தில் சென்று சிவபெருமானை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகளையும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும். இந்த பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும் பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படும். மாதந்தோறும் இருமுறை வளர்ப்பிறை தேய்பிறை திரியோதசி 13 நாட்கள் பிரதோஷ தினங்களாகும். இந்த நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும். இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறலாம் என்பதே நம்பிக்கை. ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் வருகின்ற திரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன்பு 3:45 நாழிகையும் பின்பு 3:45 நாழிகையும் உள்ள பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை அனுஷ்டிப்பதே விரதமாகும். இந்த விரதத்தை மேற்கொள்ள விரும்புபவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய 4 மாதங்களில் வரும் சனி பிரதோஷ நாட்களில் விரத அனுஷ்டானத்தை தொடங்குதல் மரபாகும். பிரதோஷ விரதம் அனுஷ்டிப்போர் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து பிரதோஷ வேளையாகிய சூரிய அஸ்தமனத்தின் போது சிவாலயங்களில் சிவ தரிசனம் செய்த பின்பே உணவை உண்ணுதல் வேண்டும். பிரதோஷம் என்றால் என்ன என்பதையும் பிரதோஷ காலத்தில் சிவனை ஏன் வழிபட வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். மானிடர்கள் மட்டுமல்லாமல் பட்சிகள் தொடங்கி 33 கோடி தேவர்களின் தலைவனாக கூறப்படும் தேவேந்திரன் துர்வாச முனிவரின் சாபத்தினால் தனது செல்வங்களை இழந்த இந்திரன் தேவகுருவின் ஆலோசனைப்படி பார்க்கடலை கடைந்து ஐராவதம் பரிவாரம் முதலிய செல்வங்களை மீட்க திட்டமிட்டார். தேவர்களது பலத்தினால் மட்டும் பார்க்கடலை கடைவது இயலாத காரியம் என அறிந்த தேவேந்திரன் தனது குல எதிரி என்றும் பாராமல் அசுரர்களின் பலத்தையும் நாடினார். பார்க்கடலை கடைய துணை புரிவதால் என்றும் மரணமேதா நிலையை தரவல்ல அமிர்தம் தங்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணிய அசுரர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டனர். பார்க்கடலில் பள்ளி கொண்டருளும் நாராயணர் தனது 2வது அவதாரமாகிய கூர்ம அவதாரம் எடுத்து தேவேந்திரனுக்கு உதவினார். வாசுகி பாம்பை கயிறாக்கி மந்தார மலையை மத்தாக்கி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக் கொண்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள் ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி முதலியவை ஒவ்வொன்றாக தோன்றின. லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டார். மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் கூடவே கொடிய ஆலகால விஷமும் வெளிப்பட்டது. இதனை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் நடுங்கினர். உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உண்டார். தனது கணவரின் உடலில் விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தனது தளிர்கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் நெஞ்சு குழியிலேயே நின்று விட்டதால் இறைவன் நீலகண்டனானார். இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என வணங்கப்படுகிறது. சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருநடனம் புரிந்து காட்சியளிக்கிறார். அப்போது கலைமகள் வீணை வாசிக்க அலைமகளான லக்ஷ்மி தேவி பாடுவார். திருமகள் மிருதங்கம் வாசிக்க இந்திரன் புல்லாங்குழல் ஊதுவார். பிரம்மதேவர் தாளமிட தேவர்கள் முனிவர்கள் யாவரும் கைலாயம் வந்து இறைவனை வணங்குவார்கள் என்பதே புராதன வரலாறு. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின்பு பௌர்ணமிக்கு பின்பு என்று 2 பிரதோஷ நாட்களிலும் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. சிவபெருமானுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின்பு தீப ஆராதனை காட்டப்படும். இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும். இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக பக்தர்கள் தரலாம். பின்பு அரகம் பூல் சாற்றிய வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கமாகும். நந்தி தேவரது தீப ஆராதனைக்கு பின்பு மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீப ஆராதனையை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நமது தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். சிவன் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு எதிரே நந்தி பகவானின் பெரிய திருவுருவம் கம்பீரமாக உள்ளது. பிரதோஷ காலங்களில் வழிபடும் பக்தர்கள் நந்தியை வழிபட்டு விரதம் இருந்து மாலை பூஜை முடிந்த பின்பே உணவை அருந்த வேண்டும். தியோத திதியில் மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரை உள்ள பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் ஒரிசேர தரிசனம் செய்யலாம். சிவபெருமான் நஞ்சுண்டு உலகத்தை காத்த அந்த தருணத்தில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்தால் சர்வ பாவமும் விலகி மகப்பேறு உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கும் முறையை பற்றி புராணங்கள் கூறுகிறது.
பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை தரிசனம் செய்து அங்கு நின்று இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்து சென்ற வழியே திரும்பி வர வேண்டும். நந்தி தேவரை மீண்டும் தரிசனம் செய்து அங்கு நின்று வலதுபுறமாக சென்று கோமுகி எனப்படும் சிவபெருமானின் அபிஷேக நீர் வரும் துவார வழியை தரிசனம் செய்து சென்ற வழியே திரும்பி வர வேண்டும். நந்தி தேவரை தரிசனம் செய்த பின்னரே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். இப்படி பிரதட்சணம் செய்து வழிபடுவது சோமசுத்திர பிரதட்சணம் என்று கூறப்படுகிறது. சோமசுத்திர பிரதட்சணம் செய்த பின்னர் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஆத்ம பிரதட்சணம் செய்ய வேண்டும். இதனால் தாங்கள் செய்த பாவங்கள் விலகி நற்பலன்கள் கோடி கிட்டும் என்பதே ஐதீகம். பிரதோஷ காலத்தில் விரத முறையை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று பார்க்கலாம். பிரதோஷ காலத்தில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் உருகி ஐந்தெழுத்து சிவாய நம மந்திரத்தை ஓதி வழிபட வேண்டும். எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது. அதுவே கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிரை சனிக்கிழமைகளில் வந்தால் மக பிரதோஷம் என்று வழங்கப்படுகிறது. சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷத்தன்று வழிபடும் போது 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சைவ சமயத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் நம்பிக்கை இது. பிரதோஷ காலத்தில் பார்வதி தேவியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை பார்க்க முடியும். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் வேறு புண்ணியங்கள் செய்ய வேண்டுமோ? பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பானது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் சனிக்கிழமை வரும் பிரதோஷத்திற்கு பலன்கள் அதிகம். ஏனெனில் பார்க்கடலில் இருந்து அமிர்தத்தோடு தோன்றிய விஷத்தை சிவபெருமான் சனிக்கிழமைகளில் தான் உண்டார். ஆகையால் சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. சனிக்கிழமையன்று சனியால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் விலகிச் செல்லும். ஈஸ்வரனையும் சனீஸ்வரனையும் இன்று விரதம் இருந்து வழிபட்டால் சனிதோஷம், 7.5 சனி, 8.5 சனி போன்ற பிரச்சனைகள் விலகும். ஒரே ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்றால் 5 ஆண்டுகள் சிவன் கோயிலுக்கு சென்ற பலன்களை பெறலாம் என்கிறார்கள் சிவனடியார்கள். சனி பிரதோஷத்தன்று விரதம் இருக்கும் முறை எப்படி என பார்க்கலாம். நாள் முழுக்க நீரை தவிர வேறு எந்த ஆகாரத்தையும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். நெற்றியில் திருநீர் அணிந்து சிவனின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். மாலை சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அருகம்புல்லை நந்தி தேவருக்கு அர்ப்பணித்து நெய் தீபம் ஏற்றி நந்தி தேவரையும் சிவபெருமானையும் மனதார வழிபட்டு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்பு சனி பகவானை வணங்க வேண்டும். இதன் மூலம் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் பறந்தோடும். சனி பிரதோஷத்தன்று இறைவனை வழிபடுவதால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேறு உண்டாகும். இதற்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். ஆணும் பெண்ணும் இணைந்து மேற்கொள்ளும் இல்லற வாழ்வில் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்த பிறகே அவர்களின் திருமண வாழ்வு முழுமையடைகிறது. இன்றைய நாட்களில் திருமணமான பல தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்காத நிலை ஏற்படுகிறது. பல மருத்துவ பரிசோதனைகள் செய்த பின்பும் கூட எந்த குறைபாடும் இல்லை என்றாலும் தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைப்பதில்லை. ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக குழந்தை பாக்கியம் ஏன் சிலருக்கு கிடைப்பதில்லை என்பதையும் பிள்ளை பேறு பெற என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். குழந்தை பிறக்க பரிகாரமாக ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒரு நபருக்கு குழந்தை பேறு கிடைக்க அவரது ஜாதக லக்னத்தில் 5ஆம் வீட்டின் நிலையை கொண்டு அறியலாம். இந்த 5ஆம் வீடு பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் அந்த 5ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் குழந்தை பேறு இல்லாத நிலை உண்டாகிறது. மேலும் முன்னோர்களின் சாபம், பெண் சாபம், மனிதர்களை கொள்வதால் ஏற்படும் பிரம்மஹத்தி தோஷம், பாம்புகளை கொள்வதால் ஏற்படும் நாகதோஷம் காரணமாகவும் பிள்ளை பேறு கிடைக்காத நிலை ஏற்படுகிறது. பாதாம், பிஸ்தா, முந்திரி, காய்ந்த திராட்சை போன்ற உணவுகள் உடலில் உயிரணுக்கள் மற்றும் கருமுட்டைகளின் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது. இந்த அனைத்து பொருட்களிலும் சிறிதளவை ஒரு கிண்ணத்தில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள இஷ்ட தெய்வம் படத்திற்கு முன்பு நைவேத்தியமாக வைத்து பூஜைகளை முடித்த பின்பு அதை தெய்வ பிரசாதமாக கருதி தம்பதிகள் இருவரும் சாப்பிட்டு வர வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் குழந்தையாகிய பாலமுருகன் அல்லது ஆளிலை கண்ணனின் படத்தை வைத்து பூஜித்து வருவதும் நல்ல பலன்களை தரும்.
ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி விரதத்தை அனுசரித்து முருகன் கோயிலுக்கு சென்று முருகனுக்கு தீபங்கள் ஏற்றி அர்ச்சனை செய்து அந்த கோயிலில் பக்தர்களுக்கு இனிப்புகளை தருவதும் சிறந்த பரிகாரமாகும். கேரள மாநிலத்தில் இருக்கும் குருவாயூர் கோயிலுக்கு சென்று குழந்தை கண்ணனை தரிசிப்பதால் அந்த கண்ணனை போன்ற குழந்தை பிறக்கும். சிவபெருமான் கோயிலில் பிரதோஷ தினத்தில் பாலபிஷேகத்திற்கு பாலை தானமாக வழங்குவதும் நல்ல பலன்களை தரும். நவ கிரகங்களில் குரு பகவான் குழந்தை பேர் அருளும் கிரகம் ஆவார். அவரை வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வந்தாலும் உங்கள் வாழ்வில் அனைத்து சுபங்களும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. தேங்க்யூ.